ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாப்பிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல அவங்க ஆர்சி த்ரீ நைன்ட்டிக்கு மட்டும் மாடல் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல ஸோ ஆர்சி டூ ஹண்ட்ரட் அதுக்கு அவங்க மாடல் சேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ இது வரைக்கும் இன்டர்நெட்டில் ரெண்டு லீக்ஸ் வைரல் இருக்குது ஸோ ரெண்டுமே பார்க்க ஆர்சி மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த ரெண்டு மாடல் ஆர்சியில் எந்த மாடல் ஆர்சி அவங்க லான்ச் பண்ணுவாங்க ஸோ அப்படி லான்ச் பண்ணாங்கன்னா என்னென்ன ஃபியூச்சர்ஸில் ஆட் பண்ணுவாங்க ஸோ என்னென்ன ப்ரைஸில் ஹைக் பண்ணுவாங்க ஸோ அதை பற்றி தான் நீங்கள் நம்ம ஃபுல்லாக வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் ஸோ பைக்ஸை பற்றி டே அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இருக்க கொடுக்கற பலக்கானே மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க ஸோ ஆர்சி டூ ஹண்ட்ரட் ஸோ இது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து பிரசெண்டாக இருக்குது ஐ மீன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் ஆயிடுச்சு ஸோ இது வரைக்கும் அவங்க டிசைனில் ஒரு சேஞ்சுமே கொடுத்ததில்லை பட் ஐ மீன் ஸ்டிக்கர் கிராஃபிக் ஸோ அதில் மட்டும் வருஷம் வருஷம் சேஞ்ச் மட்டும் பண்ணிகிட்டு வருவாங்க ஸோ அப்போ தான் வருஷத்துக்கு ஏதோ சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு ஒரு அப்கிரேட் தெரியுன்றது மாதிரி ஸோ இது வரைக்கும் கேடிஎம் டியூக் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி எதுவுமே அப்கிரேட் ஆகாம தான் இருந்துச்சு ஸோ இந்த வருஷம் தான் பயங்கரமாக டூ டூ ஹண்ட்ரடே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அந்த டூ ஃபிஃப்டிக்கு ஹெட்லைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ ஆர்சி சீரிஸ் மட்டும் ஒன்றுமே அவங்க அக்ரேட் பண்ணாமல் இருந்தாங்க ஸோ அதுக்காக தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ஆர்சி சீரீஸ்ஸும் அவங்க வேறு லெவலில் மாற்றிட்டுருக்காங்க ஸோ ஆர்சி த்ரீ நைன்டி டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன் பற்றி நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் பார்க்கலாம் மறக்காம மேலே ஒரு கார்த்தே மறக்காம வச்சு கூடி பாருங்க ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய அட் விட்டுருலாம் ஸோ ஆர்சி டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன்ல எந்த டிசைன் லான்ச் பண்ண போகிறாங்கன்ட்டு இந்த கன்ஃபியூஷன் காரணம் என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ இது வரைக்கும் இன்டர்நெட்டில் ரெண்டு டிசைன் வைரலாகி இருந்துச்சு ஸோ இந்த ரெண்டு டிசைனில் எது ஆர்சி டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னுக்கு கேட்டிங்கன்னா ஸோ இந்த டிசைன் தான் ஆர்சி டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டிசைன் ஏன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கு அவங்க அவங்க டியூக் டூ ஹண்ட்ரட்ல கொடுத்துருக்க மாதிரி ஹாலோஜன் தான் ஆர்சி டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றில் கொடுக்க போகிறாங்க அண்ட் தென் ஆசி த்ரீ நைன்ட்டிக்கு தான் அவங்க டியூக் த்ரீ நைன்ட்டி அண்ட் அட்வென்சர் த்ரீ நைட்டில் கொடுத்துருக்க மாதிரி எஇடி லைட்ஸ் கொடுக்க போகிறாங்க ஸோ ஆர்சி டூ ஹண்ட்ரட் வந்து டியூக் டூ ஹண்ட்ரட்ல கொடுத்த மாதிரி ஹாலோஜன் லைட்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க அந்த வேறு என்ன மேஜர் சேஞ்ச் பண்ணிக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ டியூக் த்ரீ நைன்ட்டி தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்ப்ளிட் டெலிஸ் ஃப்ரேமை கொண்டு வந்தாங்க ஸோ அது அதுக்கு பின்னாடி அப்புறம் டியூக் டூ ஃபிஃப்டிக்கு ஸ்ப்ரிட் டெலிஸ் ஃப்ரேம் கொடுக்க ஆரமிச்சிட்டாங்க ஸோ அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா டியூக் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டியூக் டூ ஹண்ட்ரடுக்குமே ஸ்ப்ரிட் டெலிஸ் ஃப்ரேம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஆர்சி த்ரீ நைன்ட்டி அண்ட் ஆர்சி டூ ஹண்ட்ரட் பொறுத்த வரைக்கும் அவங்க சேம் டெலிஸ் ஃப்ரேம் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல அவங்க மாடல் சேஞ்ச் பண்ணும்போது ஸ்ப்ரிட் டெலிஸ் ஃப்ரேம் கொடுக்க போகிறாங்க ஸோ அவங்க டெலிஃப்ரேம்லேயும் ஸ்ப்லெட் எலிஸ் ஃப்ரேம் மாற்றினாலும் என்ன ஒரு அப்கிரேட் நீங்கள் கேட்டீங்கன்னா ஸோ நம்ம ஃப்ரேம் எடுத்துட்டோம்னா ரைட் லெஃப்ட் ரெண்ட் சைடு ஃப்ரேம் இருக்குது ஸோ நம்ம ரைட் சைடில் ஃப்ரெண்ட் ஆர் பேக் லெஃப்ட் சைடில் ஃப்ரெண்ட் ஆர் பேக் அடிப்படிச்சுன்னா ஸோ நம்ம அந்த மொத்த ஃப்ரேமே மாற்ற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஸ்பிட் டெலிஸ் ஃப்ரேமில் மாற்றிக்கிட்டோன்னா அதுவும் நம்ம லெஃப்ட் ரைட் ஸோ நம்ம ரைட் சைடில் ஃப்ரெண்ட் ஆர் பேக் அடிப்பட்டுச்சுன்னா ஸோ நம்ம ரைட் சைடில் பேக் மட்டும் மாற்றிக்கலாம் அது ரைட் சைடில் ஃப்ரண்ட் அடிப்படுச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட் மட்டும் மாற்றிக்கலாம் ஸோ அதே மாதிரி தான் நம்ம லெஃப்ட் சைட்லையும் ஸோ லெஃப்ட் சைடில் ஃப்ரெண்ட் மட்டும் அடிப்படிச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட் சைடு ஃப்ரேம் மாற்றிக்கலாம் ஸோ இதுதான் நமக்கு ஒரு மேஜர் அப்டேட் ஸோ நமக்கு ஃப்ரெண்ட்டில் மட்டும் அடிபட்டு இருக்கிறதுனால நம்ம மொத்த ஃப்ரேமையும் சேஞ்ச் பண்ணுறது அவசியம் இல்லை ஸோ இதனால தான் ஸ்ப்ரிட் டெலிஸ் ஃப்ரேம் அவங்க மாத்திரம் இது ஒரு நல்ல விஷயன்னு நம்ம சொல்லலாம் அந்த இந்த மெஜை நீங்கள் பார்த்துருக்கும் போதே ஒரு விஷயத்தை நீங்கள் நிறையா நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஐ மீன் உங்கள் கண்ணை அட்ராக்ட் பண்ணியிருக்கும் ஸோ இதோட எக்ஸாஸ் தான் ஸோ நீங்கள் இதோட எக்ஸாஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் சேம் நம்ம டியூக் டூ ஹண்ட்ரட் டியூக் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர்சி டூ ஹண்ட்ரட் ஐ மீன் பழைய மாடலில் கொடுத்த மாதிரியே ஸோ இதிலே ஹண்ட்ரெல் எக்ஸாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ பிஎஸ் சிக்ஸ் ஹண்ட்ரபெல் எக்ஸாஸ்ட் வந்து அளவுக்கு யாருக்கும் பிடிக்கலன்ற மாதிரி தான் நிறைய பேர் ரிவ்யூஸ் கொடுத்துட்டாங்க ஏன்னா சவுண்ட் அந்த டியூக் டூ ஹண்ட்ரட் பிஎஸ் ஃபோரோட அந்த ஹண்ட்ரேட் வெள்ளி எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து பிஎஸ் சிக்ஸில் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் ஆர்சி டூ ஹண்ட்ரட் பிஎஸ் ஃபோர் அண்ட் பிஎஸ் சிக்ஸோட ரெண்டத்தோட சவுண்டும் கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது மறக்காமக்கில் கமெண்ட் சொல்லிவிட்டுங்க ஸோ எனக்கு எப்பயும் போல பிஎஸ் ஃபோர்தோட சவுண்டு தான் பிடிச்சிருக்கு ஏன்னால் அதான் கொஞ்சம் பேர்ஸாக இருக்குது ஸோ நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றில் ஒரு பெட்டர் சவுண்டை நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இது எந்த மாதிரி நான் சொல்கிறேன்னா ஸோ நீங்கள் ராயல் என்ஃபீல்டு பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும் ஸோ கிளாசிக் த்ரீ ஃபிஃப்ட்டியில் இப்போ அவங்க சவுண்டை குறைச்சிட்டே வந்தாங்க அந்த வைப்ரேஷனும் அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க சடனாக மீட்டியர் லான்ச் பண்ணாங்க ஸோ நீங்கள் மீடியாவில் பார்த்துருந்திங்கன்னா உங்கள் வைப்ரேஷனே குறைச்சிருந்தாங்க அண்ட் தென் சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம கேட்டிமே எதிர்பார்க்கலாம்னு சொல்லலாம் அண்ட் தென் என்ன சேஞ்சஸ்லாம் பார்த்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இதோட அலாய்ஸில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் இப்போ இருக்க ஆசியோடய அலாய்ஸ்லாம் பார்த்தா அதில் டென் லேக்ஸ் கொடுத்துருப்பாங்க பட் இதில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் கொடுத்துருக்க மாதிரி தான் அது தெரியுது ஸோ நான் ஆர்சி த்ரீ நைன்ட்டி வீடியோ அதுலேயும் இதை நான் சொல்லியிருப்போம் ஸோ ஆர்சி த்ரீ நைன்ட்டியில் அவங்க ஃபைவ் லேக்ஸ் கொண்ட அலாய்ஸ் தான் லான்ச் பண்ண முறையே மாதிரி இருக்குது அண்ட் தென் ஃபுல்லி பிளாக்காக லான்ச் பண்ணுற மாதிரி தான் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு ஸோ ஆர்சி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஆர்சி த்ரீ நைன்ட்டியில் அவங்க அலாய்ஸ் ஆரஞ்சு பார்க்க முடியாது ஸோ ஃபுல்லாக பிளாக்காக கொடுக்குற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு ஸோ இது நம்ம ஒரு சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஆப்ஷனாக தான் எடுத்துக்கலாம் ஸோ மேபி ஆரஞ்ச் அவங்க லான்ச் பண்ணாலும் பண்ணலாம் ஸோ கேடிஎம்னாலே அந்த ஆரஞ்ச் தானே இது தவிர நிறைய ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு ஸோ ஆர்சி டூ ஹண்ட்ரட்ல வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுக்குறாங்களா ஐ மீன் குயிக் ஷிஃப்ட் கொடுக்குறாங்களா அண்ட் தென் ரைட் பை வயர் கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் இப்போ இருக்க ஆர்சி டூ ஹண்ட்ரட் ப்ரைஸே நீங்கள் டூ ஹண்ட்ரட் சிசிக்கு நீங்கள் வாங்குவீங்களா ஸோ நிறைய பேர் வாங்குறாங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒர்த்தான்னு தோணுதா தோணிலே அதை மறக்காமல் கேள் கமெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம இப்போ இருக்க ஆசி டூ ஹண்ட்ரோட ப்ரைஸ் நம்ம ஓவர் சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இதில் அவங்க டிஎஃப்டி டிஸ்பிளே அந்த ட்ரைவ் பை ஒயர் அந்த குயிக் ஷிஃப்டர்லாம் கொடுத்தாங்கன்னா ஸோ ப்ரைஸ் வேறு லெவலில் அக்கிரணும் குறைஞ்சது எப்படியும் ரெண்டு லட்சத்தி ஐம்பது டு ரெண்டு லட்சத்தி அறுபது ஆன்ரோடு வந்துடும் ஸோ அப்படி இருந்துச்சுன்னா டூ ஹண்ட்ரட் சிசியில் ரொம்ப எக்ஸ்பென்சிவான பைக் ஆயிரும் நம்ம கேடிஎம் ஆர்சி டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஸோ இவங்க டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுக்க மாட்டாங்க அந்த ட்ரைவ் பை ஒயர் குயிக் ஷிஃப்டர் இதெல்லாம் டூ ஹண்ட்ரட் சிக்கு ஒரு எக்ஸ்பென்சிவான இதுனே சொன்னால் ஸோ இதெல்லாம் கிடைக்காது ஸோ இதுதான் அந்த ரூமன்ஸ் அவ்வளோதாங்க நம்ம வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு ஸோ இந்த ஆசி டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனுக்கு டிசைன் சேஞ்சுக்கு அவங்க ஓவரலாக எவ்வளோ பிரைஸ் ஹைக் பண்ணுவாங்க நம்ம பார்த்தா ஸோ ஃபை டூ டென் தௌசண்ட் ருபீஸ் அவங்க பிரைஸ் ஹைக் பண்ணுவாங்க ஸோ இப்போ இருக்க ஆர்சி டூ ஹண்ட்ரடோட பிரைஸ் டூ லேக் தேர்ட்டி தௌசண்ட் கிட்டே வந்துடும் ஸோ நம்ம எப்படி டூ லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்டே நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அவ்வளோதாங்க நம்ம வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க அந்த நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ பைக்ஸை பற்றி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த என்னை கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சா ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லை உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் சொன்னால் எனக்கு டேரக்டாக மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுட்டு அந்த உங்கள் டவுட் நான் கிளியர் பண்ணுறேன் அண்ட் தென் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிக்கிறேன் அண்ட் தென் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தென் டாடா பை பை